இலங்கை செய்திகள். அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முதலில் அறிவிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி. 13வது திருத்த சட்டம் தொடர்பாக ஜனாதிபதி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முதலில் அறிவிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். சர்வகட்சி மாநாடு தொடர்பாக இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், 13வது திருத்த சட்டம் தொடர்பாக ஜனாதிபதி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முதலில் அறிவிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அரசாங்கத்தின் யோசனை என்ன என்பதை முதலில் எமக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த யோசனைகள் வெளிவந்தவுடன் நாம் இது தொடர்பாக ஆராய முடியும். இது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு எமது யோசனைகளையும் இதில் முன்வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆராதனா லெவலில் திபுணா கரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்துமாகே ஏ ஆராதனையிட்ட அப்படி பக்ஷே விசேஷம் மந்திரி கண்டாயம் சா பிரதானி ஈ தாவால் சாகச்சாவக்கல்லா ஏ ஆராதனைய பிலிகனா புயம் கியலா ஏ ஆராதனை அன்மொயே சவஸ்வாகே ஜனாதிபதி லேகம் காரியாலய திபு சர்வபாட்சிக சமூகட்டாப்பி சகபாகி உணா விசேஷம் எய்தி சாகச்சாவட்ட பாஜனை உனே எக் பத்தகிங் ஜாத்தின்னத்தர சம்மிந்தியாவ சமுகிய சக சகோதரத்தைய குடநகீம ஏவகேம மந்திரிவரு அதாஸ்தக்கீமேதி பலாத்பான சந்தைய கல்தமீம பிலிபந்தவ விமசீம் திருவ ராஜே பார்சவலின் பலாத்பான சந்தையா தெவித்தி துவிக்கலா தேசபான பக்ஷல் மந்திரி உங்கே இல்லியமுனா ஏவகேம பலாத்சபா மெத்திவர்ணைய பெவத்தி துவிக்கலா மந்திரி உரும் பிரிசாக் இல்லியும் கலா மே தத்துவே துல பிரதான வாஷிங் அப்பி ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷலிச அப்பே மத்தைய அப்பி பிரகாசக்கலா ஏ பிரகாசகிரீம பிலிபந்தவ கதாகரன் விட்ட முலிம கியான்னட்டோன அப்பிதன் சதி தேகட்ட கலிங் யாப்பனே பிரதேசேகி இல்லை யாப்பனே டிஸ்ட்ரிக்கே அப்பே நாயக்கே வீர கட்டித்துக்கரன்னே எக்கம லங்காவே ஜாத்திக தேசபாலன நியோஜனையாக கரண மந்திரிவரைக்கு விதியட்ட அத்த லகுனேன் தரணக்கல்லா ஜாயக்கிரானேக்கல்லா இன்ன பாக்ஷே ஜேஷ்ட உபசபாபதி பங்கஜம் ராமநாதன் மந்திரித்துமா எத்துமா தமா ஏ தவஸ் ஹதரக்க கடசட்டான சகாஸ்கல் அதிபுனே மம அப்பீகிய நியோஜித்தேன் பிரதான வசேன்ம முலின்ம யாப்பனே பிஷப்துமா அம்புனா பிஷப் மந்திரேடகி இல்லா ஏவாகமே ஹிந்து ஆகமிக்க நாயகின் சீருதி நாயக்க சாகச்சாவக்க அப்பி ஹமுலா ஏகுள்ளேக்க சாகச்சாக்கலா ஏவகேம இஸ்லாம் ஜனதாவ நியோஜனேகரண ஓங்கே தேவஸ்தானேகட்டு கிஹில்லாப்பி ஏ பூஜகத்துமாலா ஹமுலா சாகச்சாக்கலா ஏவகேம அப்பே நாகவிஹாரே விஹாராதிபி சுவாமின் வான்சிய துளு கௌரணிய அப்பே மகாசங்கரத்னய ஹமுனா ஏவகேம விசேஷன் சந்தான் கிரான்னட்டோன ஜாப்பனே நகரே பிரமுக ஏ கிட்டுவ சிட்டின உகதும் புத்திமதும் வித்தத்தும் ராஷ்ய கபி அமுனா ஏ சாகச்சாவட்ட சாபாகுனா ஜாப்பனே விஸ்வவித்யாலே தேண்ட சிட்டின வைஸ் சான்சலர் மே உபகுலபதி துமா ஏவாகேம ஹிட்டப்பு உபகுலபதி துமா ஏதுலு ஆச்சார மகாச்சாரவரு உகதும் ராஷ்யாக் ஏவாகேம என்ஜிஓ சங்விதான் கீபியாக் சாபாகி உனா ஏவாகேம அப்பி கோபி ஜனதா வாம் என்னட்டு கோபி பிம்மலட்டு கிஹில்லா கோபி ஜனதா வாம் உனா உபாப கவுருத்தன்னுவா காலேக சிட்ட யாப்பனே தீவிர ஜனதாவகே பரபதல் பிரச்சனத்தீனா இந்திய தீவிரையின் பெமினிலா கிரண நோய்கு ஹானி சம்பந்தேன்
ඒ පිළිබඳව දීවර ජනතාවගේ දුක් ගැනවිලි අපිට ඉදිරිපත් කළා. ඒ වගේම අපි පාසල් උත්සවවලට ගියා. ක්‍රීඩා තරඟ තිබුණා, ෆුට්බෝල්, ක්‍රිකට් තරඟ. ඒවට ගිහිල්ලා අපි දෑග බෙදුව අයව ආරම්භ කළා. ඒ වගේම ඇඳුම් නිෂ්පාදනය කරන රෙජි කම්හලක් ආරම්භ කළා. එය විවෘත කිරීම සිදු කරනු ලැබුවා. මේ සෑම තැනකදීම යාපනයේ ජනතාවගෙන් අපිට ලැබුණේ ඉතාමත් යහපත් ප්‍රතිචාරයක්. ඒ වගේම ඔවුන්ට තිබෙන ප්‍රශ්න ඔවුන් අපිට ඉදිරිපත් කරනු ලැබුවා. ඉතින් මේ තත්ත්වය වගේම විශේෂයෙන්ම මම ජනාධිපති ධුරයේ දරන කාල සීමාව තුළ මේ රටේ ජාතික සංහිඳියාව ඇති කිරීම සම්බන්ධයෙන් විශාල කාර්යයක් අපි මගේ රජය තුළ 2015 සිට 2019 දක්වා අපි ඉටු කළා. එහිදී අපි දන්නවා ලෝකයේ ඕනම රටක අභ්‍යන්තර යුද්ධයක් තිබුණොත් ඒ අභ්‍යන්තර යුදය අවසන් වීමෙන් පසු ඇති වෙන පශ්චාත් යුද සමය තමයි ඇතැම් වෙලාවට යුද්ධයක් අවසන් කිරීමට වඩා අසීරු අමාරු වෙන්නේ. ඒ මොකද බෙඳීම්, හිත්‍රිදවීම්, අමනාපවීම්, වෛර සහගතවීම් කියන දේවල් වලින් හිත්වලින් සෑම ජාතියකම පපුවෙන් ඒවා අයින් කළා. සාමය, සහෝදරත්වය, සමගිය තුළ රටක් ගොඩනැගීම සම්බන්ධයෙන් ඒ සංහිඳියා ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කිරීම. ඉතින් ඒ අනුව අපි ඊයේ සහභාගි වෙච්ච සාකච්ඡාවේදීත් මීට පෙර විශේෂයෙන්ම උතුරේ තමිල මන්ත්‍රීවරු සමග අපේ අංගනරාවන මන්ත්‍රමා එකට ගියානේ සහභාගි වෙලා තිබුණා. සාකච්ඡා කරලා තිබුණා ජනාධිපතිතුමා මේ සංහිඳියාව සම්බන්ධයෙන් තිබෙන වැඩසටහන්, ඒ වගේම අතුරුදහන් වීමේ කොමිසම, ඒ වගේම පළාත් සභා මේ මැතිවරණ සම්බන්ධයෙන් 13 වෙනි සංශෝධනය පිළිබඳව කරුණු සාකච්ඡා කරලා තිබුණා. එතකොට මේ කාරණා සම්බන්ධයෙන් අපිට විශේෂයෙන්ම අලුත් මතයක් නැත්නම් මේ තිබුණු කාරණාවලින් උඩට උඩින් පැනලා ගිහිල්ලා දෙයක් කියනවට වඩා අපේ පක්ෂයේ දේශපාලන ස්ථාවරය මූලික වශයෙන්ම අපි පැහැදිලි කළා. ඒ මොකද පළාත් සභා මැතිවරණය හෝ වෙනත් රජයේ ඒ යම් වැඩපිළිවෙලක් තිබෙනවා නම් ඒ සම්බන්ධයෙන් අපිට රජයට දේශපාලන පක්ෂවලට ඒ රජයේ යෝජනා මොනවද කියලා අපිට ඉදිරිපත් කරන්න. රජයේ යෝජනා අපිට ඉදිරිපත් කළොත් අපිට පුළුවන් ඒවා සාකච්ඡා කරලා ඒ යෝජනාවල යම් සංශෝධන කළ යුතු නම් අපි අකමැති දේවල් තියෙනවා නම් ඒවට අපි විරුද්ධයි කියලා ප්‍රකාශ කිරීමත්, කැමති දේවල් එහෙම නැත්නම් අපේ අදහස් තුළත් අපි ඇතුළත් කළ යුතු දේවල් තිබෙනවා නම් ඒවා ඇතුළත් කිරීමත් සුදුසුයි කියන කාරණාව තමයි අපි කිව්වේ. ඉතින් ඒක නිසා කුමන හෝ මැතිවරණ සම්බන්ධයෙන් ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක් විදියට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මතය වෙන්නේ මැතිවරණ පැවැත්වීම නියමිත කාලයට අවශ්‍යයි කියන කාරණය.